அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சன்ட் குழுமத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. ரொம்ப அண்ணா, ஃபர்ஸ்ட் இந்த பொருட்டு நான் ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்கணும். எஸ் ப்ளீஸ். ஆக்சுவலி வாட்ஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? பிரணீதா. புரோட்டா? பிரணீதா. பிரணீதா, ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்? வாட் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்? I'm coming from Assam, Delhi, Mumbai. அடேங்கப்பா, three country transit time வந்திருக்கு. Are you a dancer? Yes, I'm a dancer. Because I'm a basically by birth dancer, you know. I know. My mummy pregnant. I am inside dance. அத வச்சு தான் பிரபுதேவாவே பாட்டு எழுதினாரு. அன்னையின் கருவீனில் புரண்டதும் நடனத்தை தொடங்கி விட்டேன். You know Hindi? I know Hindi. मुझे हिंदी अच्छे से आता है. अच्छा अच्छा. இப்ப ஹிந்தில நான் ஒரு ஃபர்ஸ்ட் லிரிக் விடுவேன். Okay. Another lyric you cool. singing. Okay. तुझे देखा तो ये सनासनम like SPP? Yeah, second line. प्यार होता है. No bad words. I don't like it. You know dance? கண்டிப்பா அந்த புள்ள கரகாட்ட கோஷியா தான் இருக்கும். எந்த கரகாட்டத்தில் ஆன எந்திரி முறை? This is dance? Yes, this is dance. Seriously? மன்னிச்சுக்க தாயே. Thank you so much, Pranita. Thank you, Pranita. மீண்டும் இந்த ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கிய சன் குழுமத்திற்கு 25வது வெள்ளி விழா விருது வழங்கும் விழா, இப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்ட மேடையில் பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு கொடுத்த சன் குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ, ஐ லவ் யூ. நன்றி, நன்றி சார். தேங்க்யூ பிரணீதா. சன் குடும்பத்தை பொறுத்தவரையிலும் நிறைய பேர் நிறைய டேலண்ட்ஸோடு இருப்பாங்க, ஒருத்தரே நிறைய டேலண்ட்ஸோடலாம் இருப்பாங்க. அப்படி நிறைய திறமைகளை நம்ம அந்த மேடையில் பார்த்தோம். இப்போ வரப்போகிறவர் அப்படிதான், ப்ரொடியூசர்னா ப்ரொடியூசராக இருப்பார், டேரக்டர்னா டேரக்டராக இருப்பார், நடிகர்னா நடிகராக இருப்பார். சில நேரத்தில் அவரே கேமராவை ஆப்ரேட் பண்ணி அவரே எடிட்டும் பண்ணி அவரே எழுதி எல்லாமே பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் அப்படி அப்படியே ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் அதெல்லாம் வேற அவர் எடுத்துப்பார். எஸ், அப்படி ஒருத்தர் தான் பன்முக திறமையாளர் விருதுக்கு தகுதியான ஒருவர். அவரை தான் இப்போ நம்ம மேடைக்கு அழைக்க போறோம். இட்ஸ் none other than திருமுருகன் சார். குடும்ப விருதுகள் 2018 பன்முக திறமையாளர் விருதினை வழங்குவதற்காக விகடன் ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் அகாங்ஷா பூரி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ஸ்ரீனிவாசன் சார், நீங்க தான் அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர். அண்ட் இன்னைக்கு அவரே ஒரு ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காரு. அவருக்கு என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆனந்த விகடனுக்கும் சன் டிவிக்கும் தொடர்பு ஏற்பட்டதில் திருமுருகனுக்கும் ஒரு பங்கு உண்டு. எங்களுடைய முதல் வாராந்திர அக்ஷயா, ஆக்சுவலாக அதில் பார்த்திங்கன்னா ஆனந்த விகடனில் வியாழக்கிழமை இன்னைக்கு அதோடைய ஒரு தொடருடைய ஒரு பகுதி வரும். அதே அன்னைக்கு சாயந்தரம் வந்து சன் டிவியில் அது அதோடைய மீதி பகுதியும் அதில் தொடர்ச்சியாக வரும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு தொடராக அதை ஆரம்பித்தது. அதை இயக்கினது திருமுருகன். அவர் வந்து அவருடைய திறமை வந்து அன்றைக்கே ரொம்ப தெளிவாக வெளிப்பட்டது. கதை, திரைக்கதை எல்லா இடத்துலையுமே அவருடைய டச் தெரிஞ்சது. டைரக்ஷன் மட்டும் கிடையாது, எல்லா அவர் பன்முக திறமையாளருங்கிறது அன்றைக்கே ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. இன்றைக்கி அவருக்கு அவார்டு கிடச்சிருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். ஒரு மென்டாராக எவ்வளோ அழகாக அவரை. இந்த விருதை வந்து என்னுடைய முதல் முதலாளி விகடன் சீனிவாசன் சார்கிட்டருந்து வாங்குறதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எவ்வளோதான் உயரத்தில் இருந்தாலும் என்னதான் கருத்துவர்கள் வருமாடோ, நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்குவேன். மொதல் மொதல் அவங்கள எப்படி போய் பார்த்தோம், எப்படி நின்றோம், அதை அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டோன்னா என்றைக்கு அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் கற்றுக்கிட்டது.
அதே நேரம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, சார் வந்து சார் சொன்ன மாதிரி அச்சயாங்கிற சீரியலுக்கு முன்னாடி ஒரு டெலிஃபோன் எடுக்கிற கதை என்கிட்ட கொடுத்தாங்க. அதை பண்ணும்போது திடீர்னு என்னை கூப்பிட்டு நீங்கள் அச்சயா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு கதை விவாதம் இருக்கும், சாரோட அப்பாவும் இருப்பாங்க. ரொம்ப ஒரு இதில் நான் ஆச்சரியப்படுற, இன்றைக்கி நான் ஆச்சரியப்படுறது என்னென்னா, சார் வளர்ந்த சூழல் வேறு, படித்தது டெல்லியில் அப்புறம் யுஎஸ் அதுன்னு எல்லாமே மேல்மட்டத்திலே இருக்கும், நான் இருந்து வந்த கேட்டகரி வேறு. சாருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சார் இல்லை சார் இப்படித்தான் செஞ்சதுக்கு அப்படியா சரிப்பா சொல்லுப்பா. ஆனால் இன்னைக்கு அதே லோயர் மிடில் கிளாஸில் சார் பிச்சு வாங்கிட்டுருக்காரு. பெரிய விஷயம் சார் இது. இதுக்கு நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ கோபி அவர்கள். அண்ட் உங்களுக்கான அடுத்த விருது அடுத்த விருது கண்டிப்பா லட்சுமிகரமா தான் இருக்க போகுது. ஏன்னா இதை அறிமுகப்படுத்துறதுக்கு வராங்க மகாலட்சுமி குடும்பத்தினர்.